ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் வளர்க்குற செடியெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். இது எங்கே வளர்த்துருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய பெட்ரோல் பங்க்கு வந்து அங்கே வளர்த்துருக்கோம். இதுதான் அதோடைய ஃபுல் வியூ. இங்கேருந்து நாங்கள் வளர்க்குற செடியை ஒவ்வொன்றா வந்து காமிக்கிறோம். இங்கே நிறையா வந்து பூச்செடிகள், பழச்செடிகள் எல்லாம் வளர்க்குறோம். ஃபஸ்ட்டு இது வந்து ரோஸ். இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஹாலைட்டுக்கு இந்த செடி இருந்துச்சு. அடுத்தது இது வந்து இட்லி பெருமாளுக்கு உகந்த பூ. இது வந்து செண்பக பூ, கரெக்டு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கோம். அழகாக கொத்து கொத்தாக பூக்குது. இட்லி பூவே இன்னொரு கலரு. செண்பக பூ அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இது வந்து நந்தியாவட்டம். இது வந்து சாமிக்கெல்லாம் வந்து இந்த பூ வந்து போடலாம். அதுக்காக நிறையா வச்சுருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குரோட்டன்ஸு. இந்த குரோட்டன்ஸில் இந்த பூ பார்த்திங்கன்னா அது இலையா பூவானே தெரியல. அடுத்தது இது பன்னீர் ரோஸ் செடி. இது சொன்ன இல்லைங்களா, ஹாலைட்டுக்கு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதா வந்து எல்லோ கலர் வட்டம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஒரு ஃப்ரூட் செடி தான். அந்த அதுக்கேன் எனக்கு தெரியல, அதனால உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது வந்து செவ்வாழை மரம். இதுதான் செவ்வாழை மரம். நல்ல குளத்தில் இருக்கப்பாங்க. செவ்வாழை வந்து குளம் அதிகமாக இல்லை, ஒரு 4 சிப்பு 5 சிப்பு தான் அதில் இருக்கு. அடுத்தது கடையில் வாங்குறதுலாம் ரொம்ப கம்மி. இங்கே இது கொய்யாமரம், நாட்டுக்கொழையா இல்லை, ஹைபிரிட் தான். இது வந்து ஒயிட் கலரில் வரும் இல்லைங்களா அது. அடுத்தது மல்லிகைப்பூ செடி. இதுலேயே வந்து ஒரு 3 வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து அடுக்கு மல்லி. ஜூம் பண்ண முடியல, அவ்வளோதான், கிட்ட போனால் தெரியுது. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது ஒத்தடுக்கு அள்ளி பாருங்கள், அப்படியே பெருசு பெருசாக இருக்குது. கிட்ட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களா, ஒவ்வொரு மண்ணையும். இந்த மண்ணுக்கு வந்து எந்த செடி வச்சாலும் வந்து எடுத்துக்கிச்சுங்க. இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான். இந்த செடியில் இன்னொரு கலர் பிங்க் கலர். நான் வந்து பிங்க்கு எல்லோ ஒயிட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து மாதுளை. அது காய் எப்படி வருதுன்றதாகவும் கிட்ட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பூவிலிருந்து அந்த காய் வந்து அழகாக வருது பாருங்கள். இன்னொன்று அப்படியே வந்து புக்காக இருக்கிறது காமிக்கிறேன். வா, சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் பப்பாளி தான். இது ஸ்டார்டிங்கில் தெரியல, நர்சரியிலேருந்து நிறைய ஹைப்ரிட் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நாட்டு விதி தான் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நாங்கள் கோழிக்கான கூடு, புறா குட்டி குட்டி கூடு மாட வச்சுருப்போம். அது வந்து சிட்டுக்குருவிக்கான கூடு வந்து வச்சுருக்கோம். ஒரு 6-7 கூடு வச்சுருக்கோம். இதுலேயே 2 கூடில் வந்து சிட்டுக்குருவி தான் வருது. பாக்ஸ் தான்
நிறைய இருக்கு. இன்னும் நாங்கள் நிறைய இடத்துல வந்து எங்களுடைய கழிவுல வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இது வந்து கொடி மாதிரி படர்ற ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டன்ஸு. அதில் எல்லோ கலர் வந்து அழகாக இருந்தது. இது வந்து கோழிகளுக்காக நாங்கள் ரெடி பண்ண கூடு. என்னென்ன கோழிலாம் வச்சுருக்கோம்னா எல்லாமே நாட்டுக்கோழி தான். அந்த கருங்கோழியும் வச்சுருக்கோம். இது சேவல் கருங்கோழி காமிக்கிறேன். அப்புறம் இப்போ தான் வந்து குஞ்சு பொரிச்சு இருந்தது. அதையுமே வந்து தனியாக கூடு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வந்து குட்டி குட்டியாக இருக்குது. பார்த்தே அழகாக பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு 6-7 இருக்குது. ஆக்சுவலி ஒரு 15-க்கு மேலே இருந்துச்சு. எல்லாம் செத்து போச்சு. கீழே இவர் வந்து அவங்க அம்மா கூட இருக்காங்க. பரவாயில்ல. அடுத்து நீர் ரேக்கில் வந்து புறா வச்சுருக்காங்க. 7-8 புறா வந்து மேலே இருக்குது. இது அப்படியே உங்களுக்கு மேலே புறாவே ஓகே வியூவர்ஸ். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செடிகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து வளருங்க. இது ஒரு தனி சந்தோஷம்தான். தேங்க்யூ பாய்.